ஸ்ரீ பாலச்சந்திரன் கந்தசாமி, இங்கே கீழே போயிட்டு இருக்க நியூஸை பாருங்கள். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பொதுத் தேர்வு குறித்து அறிவிக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது கூட அப்படியே வரக்கூடிய நியூஸ் அப்படியே பாருங்களேன். வாக்குப்பதிவுகள் பள்ளிகளில் நடைபெற உள்ளதால் பொதுத் தேர்வு குறித்து தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகே முடிவு அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதோட கண்டினியூ நியூஸாகவே பாருங்கள். நம்ம டெட்டு பற்றி சொல்லியிருப்பார், பள்ளிகள் திறப்பிற்கு பின்னரே ஆசிரியர் கலந்தாய்வு குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார். இதுவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார், அதற்கான அட்டவணை விரைவில் வெளியீடு. இதுதான் நம்முடைய முக்கியமான நியூஸ், ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. இன்னும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் அப்புறம். ஓகே ரைட், இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான நியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படுவது உறுதி. இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த முறை கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு போஸ்டிங் போட போகிறாங்க. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.